வணக்கம் குட்டீஸ், இது அன்பு சகோதரியின் கதை கேள் கண்ணீர். பொதுவாக நம்ம வீட்டிலலாம் நம்ம ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னா நம்ம அம்மா பாட்டிலாம் நம்ம செம்மையாக திட்டுவாங்க இல்லையா, நல்லா பாரு கும்பகர்ணம் மாதிரி தூங்குறத அப்படின்வாங்கல்ல. அந்த கும்பகர்ணனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ராமாயணத்துலேருந்து வர ஒரு கிளைக்கதை. வாங்க கும்பகர்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கும்பகர்ணனை பற்றி நமக்கெலாம் என்ன தெரியும், கும்பகர்ணனா 6 மாதம் தூங்குவார், ஒரு நாள் எழுந்து சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிட்டே இருப்பாரு, இவ்வளவுதானே தெரியும். ஆனா உண்மையிலேயே கும்பகர்ணன் யாரு? கும்பகர்ணன் ஆஜானு பாகுவான உருவம் கொண்ட ஒரு பெரிய மாவீரன். அவரு ராவணனுடைய தம்பிகள்ல ஒருத்தர். அவரை பார்த்தா ஈரேழு உலகத்துல இருக்க எல்லாருமே பயப்படுவாங்க. அவரை எதிர்த்து நிக்க யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன், இந்திர பகவானோட இந்திரசேனை கூட அவரை எதிர்த்து நிக்க முடியாது, அந்த அளவுக்கு வலிமையானவர். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் எப்ப பார் தூங்கிட்டே இருந்தாரு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கும்பகர்ணன் அசுரகுல தலைவன், 10 தல ராவணனுடைய தம்பி. கும்பகர்ணன், ராவணன் இவங்க கூட பிறந்த மற்றவங்க எல்லாருமே சிறந்த சிவபக்தர்கள். அது மட்டும் இல்லாம இவங்களோட கொள்ளு தாத்தா தான் பிரம்மன். கும்பகர்ணன் ஒரு பயங்கரமான புத்திசாலி, அதே சமயத்துல ஒரு பயங்கரமான மாவீரன். கும்பகர்ணனுக்கும் இந்திர பகவானுக்கும் ஆகாது. இந்திர பகவானுக்கு கும்பகர்ணனுடைய வலிமையை நினைச்சு கொஞ்சம் போறாங்க. அதே சமயத்துல கும்பகர்ணனுக்கு இந்திர பகவானோட இந்திரசேன மேல கண்ணு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அண்ணந்தம்பிகளான ராவணன், விபீஷ்ணன், கும்பகர்ணன் இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க கொள்ளு தாத்தாவான பிரம்மரை நோக்கி கடந்தவும் இருந்தாங்க. இவங்க 3 பேரும் கடுந்தவம் புரிஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம கலகமுனி நாராயண நாராயணா அப்படின்னு சொன்னபடி இந்திரலோகத்துக்கு வந்தாரு. இந்திரலோகத்துக்கு வந்தவரு இந்திரனை பார்த்து கேட்டாரு, என்ன இந்திரதேவா, ராவணன், விபீஷ்ணன், கும்பகர்ணன் இவங்க 3 பேரும் பிரம்மரை நோக்கி கடுந்தவம் இருக்காங்களே, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இந்திரர், என்ன சொல்றீங்க, எதுக்காக இவங்க 3 பேரையும் பார்த்தாம இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு எப்படி இந்திரதேவா தெரியும், ஒருவேளை கும்பகர்ணனுக்கு எப்பயுமே உன்னோட இந்திரசேன மேல ஒரு ஆசை இல்லையா, அதுக்காக கூட தவம் இருக்கலாம் அப்படின்னு கலகம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இதை கேட்டவுடனே இந்திரதேவருக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அவரோட நண்பர்களான வருண பகவான், வாயு பகவான் எல்லாம் உதவிக்கு கூப்பிட்டாரு. அவங்களும் இவருக்கு உதவுறதுக்காக இடி மழை மின்னன்னு என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. அவங்களோட தவத்தை கலைக்கவே முடியல. ஒரு வழியா அவங்க தவத்துக்கு மனம் இறங்கி பிரம்மதேவர் அவங்களுக்கு காட்சி அளித்தாரு. இந்த நேரத்துல இந்திர பகவான் சரஸ்வதி தேவிய தஞ்சமடைஞ்சாரு. சரஸ்வதி தேவி கிட்ட இந்திர பகவான், தாயே கண்டிப்பா கும்பகர்ணன் என்னோட இந்திரசேனையை தான் வரமா கேட்பாரு, நீங்க தான் உதவி செய்யணும், இல்லைனா என்னோட கதி அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப மன்றாடினாரு. இந்திரதேவனுடைய வேண்டுதலுக்கு மனம் இணங்கி சரஸ்வதி தேவியும் அவருக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க. சரியா கும்பகர்ணன் தன்னோட வரத்தை கேட்க போன அந்த நேரத்துல சரஸ்வதி தேவி அவரோட நாக்க கட்டி போட்டுட்டாங்க. அதனால அவரோட வார்த்தை தவறிடுச்சு, உச்சரிப்பு மாறி இந்திரசேனைக்கு பதிலா நித்திரசேனைன்னு கேட்டுட்டாரு. அவ்வளோதான், ராவணனும் விபீஷ்ணனும் அலறி போயிட்டாங்க. உடனே அவங்க கொள்ளு தாத்தா கிட்ட தன்னோட சகோதரன் தெரியாம கேட்டுட்டதால அந்த வரத்தை திரும்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா பிரம்மதேவர் கொடுத்த வரம் கொடுத்தது தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திரசேனா அப்படின்னா இந்திரனுடைய சீட், ஆசனம். அது இந்திரலோகத்தை ஆள்றதுக்கான ஒரு சக்தி. ஆனா கும்பகர்ணன் கேட்டது நித்ரசேனா. நித்ரசேனா அப்படின்னா தூங்குறதுக்கான வரம். இப்படி ஒரு வரம் கிடைச்சதுனால கும்பகர்ணன் 6 மாசம் நல்லா தூங்குவாராம். திருப்பி கண் விழிக்கும் போது கண்ணில் படுற எல்லாத்தையும் சாப்பிடுவாராம். மனுஷங்க, பறவைங்க, மிருகங்க, முனிவர்கள்னு ஒன்னுத்தையும் விடுறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுவாராம். ஒரே ஒரு வார்த்தை மாறினதுனால அவ்வளோ பெரிய மாவீரன் அவருடைய வாழ்க்கை பாதி நாள் தூக்கத்திலே கழிஞ்சிருச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்ததா? சரி, இப்போ திறமைக்கான நேரம். நமக்காக 6 வயசான அனன்யா பாலாஜி வலி மாஸ்டர் காமிக்க போறாங்க.
அந்த பிஞ்சு விரல்கள் எவ்வளோ அழகா அந்த வயலினோட பேசுது அப்படின்னு நீங்களே பாருங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.